வெளியில கோஷத்தை கேட்டீங்களா? சாராயத்தை ஒழிக்கிற சத்தியவானா நம்ம ஆளு. மக்கள் கிட்ட அப்படித்தான் நடிக்கணும் சின்ன பிள்ள. யோக்கியனா வேஷம் போடணும், அத பார்த்தவங்க கோஷம் போடணும், அதானே அரசியல்? கரெக்டா சொன்னீங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்து வருஷம் பதவியில உட்கார்ந்துகிட்டு இருக்கானுங்களே, இவனுக்கு எந்த ஏழைய சிரிக்க விட்டானுங்க? எவ்வளவு கேட்டானா? சார் வசந்தமலை வராங்க. யோ வசந்தமலை வர்றாங்க, எந்திரிக்கா. வாங்க 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 வாங்க, ஒரு ரவுண்ட் போடுறீங்க. அம்மா தண்ணி போடுறது இல்ல, கும்பல்ல தனியா தான் போடுவாங்க. தம்பி யாரு, புது சர்வெண்டா? நோனா, சர்வெண்ட் இல்ல, புது ஹஸ்பண்ட். பழைய ஹஸ்பண்ட் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆளை பத்தி என்ன விசாரணை மோகன்? இந்த தொகுதி மக்கள்லாம் உன் பக்கம் தான், நிச்சயமா நீ தான் ஜெயிக்க போற. தேங்க்யூ மேடம். என்ன இருந்தாலும் எதிர்கட்சி தயாநிதி என்னமா பப்ளிசிட்டி பண்ணிருக்கான் தெரியுமா? அவன் தொண்டர்கள்லாம் அப்படி ஒரு ஸ்பீடு சுறுசுறுப்பு. எந்த செவத்தை பாரு, அவன் பேரு தான் செவத்த விடலாமா? அரவிந்தன் சார். என்ன அரவிந்தன்? என்ன சார் பெருசா என் உருவத்தை கட் அவுட் போடுறீங்க, போஸ்டர் அடிக்கிறீங்க, செவத்தை விட்டுட்டீங்களே, அதுல என் பேர் எழுத வேணாமா? சார் செவத்தை எல்லாம் எதிர்கட்சிக்காரவங்க கவர் பண்ணிட்டாங்க சார். கவர் பண்ணா என்ன, அதை அழிச்சிட்டு நம்ம பேர் எழுதுங்க. கலாட்டா எதுவும் பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சி நம்ம பக்கம் தானே, போலீஸ் வச்சு லத்தி சார்ஜ் பண்ண சொல்லுங்க. சார் நாமெல்லாம் அறப்போர், அகிம்சை வழியில போறவங்க. அறப்போர்னாலே போலீஸ வச்சு உதைக்கிறதாயா? போங்க ஐயா. என்னங்க மேடம்? என்ன அது சோப்பு? அது சோப்பு இல்ல மேடம், நான் தேய்ச்சி குளிக்கிற கல்லு. எரும மாட்டுக்கு தாயா கல்லு? நீங்க என்ன புருஷனா வச்சுக்கிட்டதுல இருந்து நான் இதைத்தான் உபயோகிக்கிறேன், நீங்களும் இதையே உபயோகிங்க. சோப்பு கொண்டா மேல் என்ன மேன் ரெண்டு? ஒன்னு ஃபேஸுக்கு, ஒன்னு வாஷுக்கு. இது லாக்ஸ் ஸ்டார் சோப். இது யார் சோப்பு? இது இந்த டிவில இந்த நீர்வீழ்ச்சியில குளிக்குமே அந்த பொண்ணோட சோப்பு. இது இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், போய் டெட்டால் சோப் கொண்டா. கிருமி நாசினி. யாராவது தொத்து நோய்காரங்களை தொட்டுட்டீங்களா? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறியா? நீ தானே அந்த அனாத கழுதிகளை தூக்கி தூக்கி கொடுத்த. அதுங்க துணியும் மூஞ்சியும் மூக்க உறிஞ்சிக்கிட்டும் தலையை சொரிஞ்சுக்கிட்டும் சே, இந்த லட்சணத்துல அதுங்களுக்கு என்ன முத்தம் வேற குடுக்க வச்சுட்டியே. அப்ப வாயெல்லாம் டெட்டால் போட்டு கழுவணுமே, பாட்டிலோட கொண்டாட்டுமா? சோப்பு கொண்டாமே. இப்படி ஆப்பிளையா பொறுத்ததை விட இந்த சோப்பு கட்டியாக பொறுத்து. உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா நான் குடிக்கிறதுக்காக வச்சிருந்த விஸ்கிய திருடி நீ குடிச்சிருப்ப. உணர்ச்சி வசப்பட்டு. உணர்ச்சியா உனக்கா? அதெல்லாம் வரலாமா? ஒரு சோஷியல் வர்க்கருடைய புருஷனுக்கு உணர்ச்சி எல்லாம் மரத்திலேயே போயிருக்கணும். மரத்து போய் தானே இங்க வேலை செஞ்சுக்கிட்டு. ஜானி பிஸ்கட் பால் எல்லாம் போடுறவன் நானு, கடிக்க வர்றியே, என்ன இருந்தாலும் யஜமானி விசுவாசம் போகலையே. யூ பிளட்டி ஃபூல் ஜானி, வாழை ஆட்டுற கடிடா அந்த ஆள. ஜானி உன் கைய புடிச்சு கெஞ்சிச்சு, காலை புடிச்சு கெஞ்சி கேக்குற, உன்னை குளிப்பாட்டுற, உனக்கு பவுடர் போடுறேன், பேன் எடுக்கிற, அவ சொல்றான் நீ என்ன கடிக்க போறியா? நீ ஜானி நாய் வண்டியில புடிச்சு குடுத்துருவேன், மரியாதை கடிக்க போறியா இல்லையா? கடிக்காத ஜானி. டேய் கடிடா. கடிக்காத ஜானி. எல்லாம் ஓடுதியா, போய் புடி. எந்த கட்சியை சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல, மூணு சுயேட்சியா ஓடுது. சிரிக்கிறியா? போ வெளியே. இனிமே நீ எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல, உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், போ வெளியே. தேங்க் யூ. உன் முன்னாடியே பெரிய அரசியல்வாதி அவர்றனா இல்லையான்னு பாரு. சி, அரசியல பத்தி உனக்கு என்ன தெரியும்? தலைவரையே தெரியும். இல்லமா, அந்த கையில புச்சுக்கிட்டு இருக்கிற கொடிய எப்படி இருக்கும்? ஆமா, இன்னா நீ ஆட்டோ டிரைவரா இருந்துக்கிட்டு மாத்தியா, நீ தொப்பியெல்லாம் வச்சுக்கிற, நீ போலீச்சு, நான் தான் காக்கி சட்டி பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த ரூட்ல உருள வரதுக்கு யாரு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? தா நிறுத்து. நான் நீ முனியமான பழைய பேர் வச்சுன்னு கூப்பிடுறேன். நான் தான் இப்ப புச்ச பேர மாத்தி அனுராதான் வச்சு நிக்கிறேனே. கூப்பிட்டேன் நீ போய் குத்து. ரோட எப்படி மடக்கிட்டீங்களே, கடத்தல்கால் லாரி எல்லாம் பறந்துருச்சு, நீங்களா பஸ் சொல்ல போறீங்க? நிறுத்தியா சும்மா போட பாத்தியா? மத்திய மந்திரி ஷால் கோட்டா சில்வி அவர்களே, பழனிவேல் அவர்களே, வருக வருக. என்ன சமாச்சாரம்னா, நாங்க கட்சியில் இருக்கிற எல்லாம் ஜிங்கங்கள்லாம் சேர்ந்துக்கினா
மத்திய மந்திரியை வரவேறதுக்காக இந்த இந்த அங்க போயிருக்கா அது கான்வென்ட் கிட்ட இளந்த பழம் வித்துக்கிட்டு இருந்தா அதை இங்கிலீஷ் கத்துக்கிட்டா சும்மா இரியா உனக்கு எப்ப பார்த்தாலும் தாமாஷ்டா பாரியா நான் மட்டும் போலன்னு வச்சுக்கோ நம்ம மந்திரிக்கு நெஞ்சு இல்ல நெஞ்சு அப்படியே சுருங்கி போயிடுயா என்னையா நடுறோம் நின்று கதையா பண்றீங்க நடக்க ஸ்டேஷனுக்கு நமக்கு என்ன பண்ண வர ஆனா போற வழியில எம்எல்ஏ ராஜ்மோகன் ஊட்டாண்ட நிறுத்துற உள்ள போயி மத்திய மந்திரிய வரவேற்கிறதுக்கு தட சொல்றான் அப்படின்னு கோல் முடிக்கிட்டு வந்துக்கிறேன் அப்பால என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் அத்தண்ணி இல்லா காடு You are transferred.